இதை மட்டுமே நம்பிடக்கூடாதுங்க. ஏதாச்சும் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு பேக்ரவுண்டை நல்லா செம்மையாக இருக்கணும். அது போல் எதனா பண்ணணும். இதே போல் தான் சாதாரண மக்களும் நினச்சிட்டு இருப்பாங்க, வளர்ந்து வர்ற நபர்களும் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் சினிமாக்காரவங்க கேட்கவே வேண்டாம், நடிப்பு மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியுமா பாஸ், எதனா பண்ணும் இல்லையா சைட்லேயும் பிஸ்னஸ்ஸு அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணுறதுண்டு. அப்படி இப்படி சில தொழில்கள் நல்ல விதமாகவும் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏங்க, நம்ம தமன்னா கூட பார்த்தீங்கனாக்கா அவங்க நகை கடை வச்சுருக்காங்க. டாப்ஸி தனது தோழிகள் தங்கைகள் இவங்க கூடலாம் சேர்ந்து இந்த திருமணத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் இல்லையா அதெல்லாம் விற்பனை செய்கிற சின்ன பிஸ்னஸ் ஒன்று அவங்களும் அதுவும் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் சார். விக்ரம் சார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கோ, வீட்டு உபயோக பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்னலாம் தேவை, அது வந்து 24 hours கொடுக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இலவசமாக அந்த சேனல் போயிட்டுருக்கோம். அப்புறமா போக போக அப்படி அப்படி பிஸ்னஸ்லாம் நல்லா டெவலப் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, வீட்டு உபயோக பொருட்கள் மட்டும் இல்லாமல் இதர பொருட்களும் இதில் வந்து விற்பனை செய்கிற மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களாம். எது எப்படியோ நல்லபடியாக வந்தால் சரி, சைடில் ஒன்று பேக்ரவுண்டு வேணும் இல்லை.